ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் முட்டாள் சடையாண்டி சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் சடையாண்டின்னு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க அவங்க எப்படின்னா முட்டாள்தனமான வேலைகளை தான் எல்லா வேலையும் செய்வாங்க அதனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சடையாண்டியை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த சடையாண்டிக்கு ஒரு நாள் ஆசை வருது அவங்க வீட்டில் டிவி கிடையாது அப்போ அவருக்கு ரொம்ப நாள் அவங்க ஊர்லேயும் ஒரு பெரிய கடை இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்குது ஸோ அப்போ அந்த கடையில் போய் ஒரு டிவி வாங்கணும்னு ரொம்ப நாள் அவருக்கு ஆசை அப்போ அதுக்காக காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றாரு வந்தோடனே அந்த டிவி வாங்குற அளவுக்கு அவருக்கு ரூபாய் சேர்ந்துருச்சு உடனே சடையாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம் சரி வா நம்ம இனிமேல் நம்ம டிவி வாங்க போகலாம் அப்படின்னு மொதல் போய் பார்க்குறதுக்காக அந்த கடைக்கு போகிறாங்க அந்த சடையாண்டி பார்த்திங்கன்னா நம்ம அவங்க முடியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிராப் மாதிரி வச்சுருப்பாங்க அதை பார்த்துன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவன் தான் சடையாண்டின்னு அந்தளவுக்கு வச்சுருப்பாங்க சரின்னு மொதல் அந்த கடைக்கு ஷோரூமுக்காக உள்ளே போய் பார்க்குறாங்க உள்ளே போய் நல்லா சுற்றி முற்றி பார்க்குறாங்க பெரிய பெரிய டிவிலாம் இருக்குது அதெல்லாம் இவங்க கையில் இருக்கிற பணத்துக்கு பா காணாதுன்னு கடைசியாக பார்த்திங்கன்னா அழகாக ஒரு குட்டியாக இருக்குது ஒன்று அந்த டிவியை வாங்குவோம் அப்படின்ட்டு கடைக்காரங்கிட்ட போகிறாங்க கடைக்காரங்கிட்ட போனோனையும் இந்த டிவியோட விலை என்னன்னு கேட்குறாரு அவர் சடையாண்டி உடனே அந்த கடைக்காரர் அவர் அப்படியே ஏற இறங்க பார்க்குறாரு ஏற இறங்க பார்த்துட்டு இல்லை நாங்கள் சடையாண்டிக்கெலாம் டிவி விற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று இவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு வெளியில் வந்துடுறாரு என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு ஏன்னா அவரால் ஆசை இது பண்ண முடியல மறுபடியும் என்ன செய்கிறாரு கொஞ்சம் கெட்டப்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுட்டு மறுபடியும் போகிறாங்க மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி அதே தான் பார்த்துட்டு எனக்கு இந்த டிவி வேணும் அந்த டிவியோட வேலை சொல்லுங்கிறாங்க இவர் அந்த கடைக்கார் மறுபடியும் அவரை பார்க்குறாரு மறுபடியும் அவரை பார்த்துட்டு இல்லை நாங்கள் சடையாண்டிக்கு டிவி தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் ரொம்ப பொறுமை இழந்து போயிடுறாரு இவர் எதை வச்சு நம்மளை கண்டுபிடிக்கிறாருன்னு வீட்டுக்கு வந்து நம்ம அவர் கண்ணாடி முன்னாடி வந்து பார்த்து எதை வச்சு இவர் கண்டுபிடிக்கிறாரு நம்ம சடையாண்டி அப்படின்னு பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது ஓ நம்ம அந்த கிராப் வச்சிருக்க முடியை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாரோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அவர் ஆசை ஆசையே வளர்க்குற அந்த முடி எல்லாத்தையும் நார்மலாக வெட்டிட்டு அடையாள கெட்டப் எல்லாத்தையுமே மாற்றிட்டு டோட்டல் சேஞ்சாக அப்படி போகிறாரு போயிட்டு மறுபடியும் அதே இதை பார்த்துட்டு இல்லை சார் எனக்கு இந்த டிவி வேணும் இந்த டிவியோட விலை என்ன வேலைன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி புதுசாக கேட்குற மாதிரியே கேட்குறாங்க அப்பம்போது அந்த கடைக்காரர் மறுபடியும் அவரை பார்த்துட்டு இல்லை நாங்கள் இந்த கடையில் வந்து சடையாண்டிக்கு வந்து நாங்கள் டிவி தரப்போகிறதாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் ரொம்ப இழந்துட்டு அப்புறம் வேறு வழியே இல்லாமல் சரி விடுங்க டிவி தான் எனக்கு கொடுக்கலை அவர் மெதுவாக போய் அவர்கிட்ட போய் கேட்குறாரு நீங்கள் எப்படி என்ன சடையாண்டின்னு எப்படி என்னை கண்டுபிடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு தரம் வந்தேன் ரைட்டு ரெண்டாவரம் வரும்போதும் கண்டுபிடிச்சிங்க இப்போ தான் நான் முடி எதுவுமே இல்லாமல் அதான் நார்மலாக தான் நான் எல்லா கெட்டப்பையும் நான் மாற்றிட்டு வரேன் ஆனால் என்னை எப்படி நீங்கள் சடையாண்டின்னு கண்டுபிடிக்கிறீங்க அதுக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சடையாண்டி உடனே அதுக்கு கடைக்காரர் சொல்கிறாரு நீங்கள் சடையாண்டின்னு நினைச்சதுக்கு வந்து காரணம் வந்து ஏன்னா நீங்கள் கேட்டதே வந்து டிவியை பார்த்து கேட்கலை நீங்கள் கேட்டதே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவனை பார்த்துட்டு தான் டிவி இந்த டிவி வேணும் இந்த டிவி வேணும்னு எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரிங்களா குட்டீஸ் இப்போ புரியுதா சடையாண்டி வந்து டிவின்னு நினைச்சது ஒரு மைக்ரோ ஓவனை பார்த்துட்டு தான் எனக்கு இந்த டிவி வேணும் டிவி வேணும்னு கேட்குறாரு அப்போ இது கூட தெரியாமல் முட்டாள்தனமாக இருக்கார்ல அப்போ அதை பார்த்தே அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களே கடைக்காரங்க இது சடையாண்டியா தான் இருக்கும் இந்த ஊரில் வந்து அவர் ஒருத்தர் தான் இப்படி இருப்பாருன்னு சரிங்களா குட்டீஸ் ஓகே பாய்